இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை தாந்திரிக வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குப்பைமேனி தாந்திரிகம், குப்பைமேனி இலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த குப்பைமேனி இலை தாந்திரிகம்ங்கிறதுங்க, இது ஒரு குப்பைமேனி இலைன்னு சொல்கிறது, குப்பை மாதிரி இருக்கும் மேனியையும் அழகாக்கும் இலைன்னு சொல்லப்படுதுங்க. இது ஒரு மருத்துவ இலையும் கூட. இந்த குப்பைமேனி இலை வந்து என்னெல்லாம் ஜாலம் பண்ணும், இது என்னெல்லாம் பண்ணுங்கிறத சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்றத அடியேனுக்கு தெரிஞ்ச வகையில், சரிங்களா, இதை பற்றி எல்லாருமே நிறைய பேர் போடுவாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கூற்றுகள் படி அவங்கவுங்க போடுறாங்க. எல்லாருமே அந்த ஆன்மீகத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கும்போது எனக்கு கற்ற வகையில் என்ன தெரியுமோ அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உடம்பில் இருக்கக்கூடிய புண்ணு, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்காவது இருக்குது அப்படின்னா, இந்த குப்பைமேனி இலையை கொண்டு போய் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். தண்ணியில் நல்லா போட்டுட்டு அதை நல்லா ஒரு ஸ்டாராக்கி உடம்பில் தேய்ச்சிங்கன்னா, எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும், நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் இருந்த புண்ணு கூட அதை போட்டிங்கன்னா ஆனால் எரியும், கட்ட 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 கட்டன்னு எரியும். ஆனால் அதை போட்டிங்கன்னா அது வந்து சரியாயிடும். அதே மாதிரி இந்த சில பேருக்கு உட்காரக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, அந்த குப்பைமேனி இலையை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு அதை நல்லா கசக்கி அதை சாராக்கி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாரை எடுத்துகிட்டு அந்த எங்கெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கோ அந்த மாதிரி இடத்துல போட்டுக்கலாம். அதே மாதிரி சில பேர் ஆம்பிட் வந்து இது பண்ணுறனால, ரேசர்ஸ் போடுறனால சில பேருக்கு அந்த இடத்துலலாம் கருப்பு கருப்பாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் அதை எடுத்து போடவே அதெல்லாம் போயிடும். தழும்பு, மூஞ்சியில் இருக்கக்கூடிய தழும்புகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் போயிடும். இது வந்து மருத்துவ ரீதியான விஷயம், இந்த குப்பைமேனி இது சித்தர்கள் சொல்கிறது. அடுத்தது அஷ்டகர்மத்தில், அஷ்டகர்மம் சொன்னால் சில பேர் பயந்துடுறாங்க, அச்சூ மாந்திரிகம் போல. அஷ்டகர்மங்கிறத எட்டு வகையான ஒரு பிரயோகங்கள் சித்தர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், சரிங்களா. அப்போ இதை மாந்திரிகவாதியும் செய்வாங்க, நல்ல விஷயங்களுக்காக நாங்களும் செஞ்சு தான் கொடுக்குறோம், ஆனால் நல்ல விஷயத்துக்கு தான் செய்வோம். அப்போ இது எதுக்கெல்லாம் பயன்படுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தடையாகவே இருந்துட்டுருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ தடையாகவே இருந்துட்டுருக்கு, அப்போ அந்த தடைகள் நிவர்த்தி ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் மேலே யாருக்குமே அன்பே இல்லை, ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்குள்ள அன்பு இல்லை. அதே மாதிரி நீங்களே வந்து ஒரு தொழிலில் இருக்கீங்க, தொழிலில் வேலை பார்க்கும்போது உங்களோட உயர் அதிகாரிக்கு உங்களை பிடிக்கலை. அதே மாதிரி உங்களை மட்டும் நீங்கள் எவ்வளோதான் திறமையாக காட்டிகிட்டே இருந்தாலும் அந்த திறமைக்கு வந்து உங்களுக்கு ரெகக்னிஷன் இல்லை. தொழில் பண்ணக்கூடிய இடங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்களில், இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி தடை தாமதம் இல்லாமல் எல்லா விஷயங்களும் தடைகளை தகர்த்தெறியும். இதுதான் இந்த குப்பைமேனியெல்லாம் செய்யக்கூடிய அற்புதம். இதை நீங்கள் என்ன பண்ணணும், அம்மாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, அதே போல் சஷ்டி, இந்த திதிகளில் எடுத்துக்கலாம், பஞ்சமி திதியிலையும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த குப்பைமேனி இலையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, அதை வேரோடு எடுங்க, இதை நகம்படாமல் எடுங்க. இந்த நகம்படாமல் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஆற்றுக்கு கொண்டு வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அப்படியே நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க, நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. வெந்நீரில் சில பேர் போட சொல்கிறாங்க, அது மகா பாவம், பண்ணக்கூடாது. தண்ணி எடுத்துக்கணும், அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் போடுங்க, கொஞ்சோண்டு கல்லுப்பு போடுங்க, அதை நல்லா டிப் பண்ணி எடுங்க, டிப் பண்ணி முக்கி முக்கி எடுங்க. முக்கி எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டு இப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது வந்து, சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு மனசார நினச்சிக்கிறது. இதுக்கு சாப நிவர்த்தி இதுன்னு சொல்லிட்டு நிறைய மந்திரங்கள் இருக்குது, சரிங்களா. இப்போ நான் சொல்கிறது எளிமையான மூலிகைகள், ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இப்போ காட்டில் போய் எடுக்கக்கூடிய மூலிகைகள்லாம் எவ்வளவோ இருக்குது. ஒரு பெரிய பெரிய பிரச்சனைக்கு வருவாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க, பெரிய லெவலுக்கு லாஸ் ஆகிடும் தொழிலில், இந்த மாதிரி விஷயங்கள் வராங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள்லாம் தருவோம். பட் அதெல்லாம் போய் ஒரு சில இடங்களில் பிரயத்தனம் பண்ணி உட்காந்து அதுக்கு விரதம் இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது மூலிகைகளில். அதெல்லாம் சொன்னால் நீங்கள் அங்கெல்லாம் போய் எடுக்கிறதெல்லாம் சிரமம் உங்களுக்கு. அதை விட எளிமையாக சொன்னால் நீங்கள் எளிமையான பிரயோகங்கள் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த முயற்சிகள்லாம். அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கிறது, எடுத்துட்டு நீங்கள் மனசார கட் பண்ணும்பொழுது நகம்படாமல் கட் பண்ணி வச்சுக்கிறது, கட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் கலர் துணியில் எடுத்து வச்சுக்கிறது. இந்த மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கலாம், இல்லை மஞ்சள் கலர் பட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு இதை மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, சிவபெருமானே, பார்வதி தேவியே, சிவபார்வதி அம்சமே, நீங்கள் வந்து இதில் எந்த ஒரு சாபங்கள் இருந்தாலும் இது நிவர்த்தி ஆயிரணும், சித்தர்களோட சாபங்கள் இதில் வரக்கூடாது. ஏன்னா சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மூலிகைகளுக்கு பெரிய சக்தி உண்டு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளோ சக்தி நீ காட்டுறியா, உன் திறமையை நீ காட்டுறியான்னு மூலிகைகளுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க 18 சித்தர்களும். இந்த அதனால் அந்த சாப நிவர்த்தி பண்ணும்பொழுது சிவபார்வதியை வந்து நீங்கள் கும்பிடும்பொழுது அது சாப நிவர்த்தி ஆயிடுதுன்னு சொல்லியும் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது மூலிகை தாந்திரிகத்தில். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த மூலிகை தாந்திரிகம் பண்ணும் பொழுது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடு சேர்த்து கல்லுப்பை எடுத்து வச்சுக்கிறது, அந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு அந்த இடத்துல எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த கல்லுப்பை குமிச்சு வச்சுக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் மட்டும் அந்த கல்லுப்பை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மூலிகையை வச்சுருக்கக்கூடிய இடங்களில் வந்து நல்ல விஷயம் வருதுன்னா வேறு ஒரு விஷயங்களும் வர ஆரம்பிக்கும். அது வராமல் இருக்கிறதுக்காக கல்லுப்பை வைக்கும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் அந்த இடத்துல வராது, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கும் பொழுது அது கட்டு மாதிரி போட்டுரும். அப்போது இந்த மூலிகைகளை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும் அதே மாதிரி சிவம் காக்கும் சிவமல்லம், சிவம் காக்கும் சிவமல்லம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அர்ச்சனை பண்ணுங்கள். மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்யலாம். இந்த மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்யும்போது என்ன செய்யலாம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் புருஷ வசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் சர்வ சத்ரு வசிய சிவாய வசிய ஸ்வாஹா. நீங்கள் ஏன் அந்த சர்வ சத்ரு வசிய சிவாய வசிய ஸ்வாஹான்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா சத்ருக்கள் வந்து எதிரிகள், துரோகிகள் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க நமக்கு கெட்டது செய்யலாம், பட் நம்ம அவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடாது. அப்போ அவங்களையும் நீ வந்து அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் மீறி மீறி உங்களுக்கு தொந்தரவு செஞ்சான்னா ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார். இப்போ அதுக்குள்ள தண்டனையை அவங்கவுங்க வாங்கிப்பாங்க. அதனால் நம்ம யாரையும் கெடுக்கக்கூடாது. அதனால் சர்வச்சத்ரு வசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் ராஜவசிய சிவாய வசிய ஸ்வாஹான்னு மனசுக்குள்ளேயே ஜபம் செஞ்சுட்டு இதை நீங்கள் மல்லிகை பூவால் பண்ணிகிட்டே வாங்க. இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூலிகையை எடுத்து வச்சுக்கிறதும், அதே மாதிரி அந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இலையை வந்து உலர்த்துங்க. இலையை உலர்த்துறது வந்து வெயிலில் போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை வெயிலில் போடக்கூடாது. அதை வந்து ஒரு தாளை, வெயில் தாளை இடத்துல கொண்டு போய் போட்டுட்டோ இல்லை வீட்லேயே ஒரு ஓரமாக வச்சுட்டு அதை நல்லா காய வைங்க. இதை காய வச்சுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அது காஞ்ச பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அதோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு கிண்ணமோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஹோமகுண்டம் மாதிரிலாம் கடையில் கிடைக்கும், இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு இதை எடுத்துக்கோங்க, பச்சைக்கற்பூரம் போட்டுக்கோங்க. பச்சைக்கற்பூரத்தோடு சேர்த்து கொஞ்சோண்டு வெள்ளருக்கு குச்சி கேளுங்க கடையில், அதை வாங்கிக்கலாம். இல்லை வெள்ளருக்கு செடியை எடுத்து அந்த வடக்கு போகிற வேரை எடுத்து அந்த வேரையும் எடுத்துகிட்டு இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் படி எடுத்துகிட்டு அதையும் காய வச்சுட்டு அதை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு எரிங்க. எரிச்சுட்டு ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம் மனசார ஜபம் பண்ணும்போது அது எரிஞ்சதுக்கு பின்னாடி மையாக மாறும். அந்த மையை எடுத்துன்னு நெத்தி நடுவில் இட்டுக்கிட்டே வரும்பொழுது இது நிறைய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். இதோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்த்துன்னு பண்ணும்பொழுது மாபெரும் வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் கண்டு பயனடையலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.